கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் இயேசுவின் பாடுகளையும் உயிர்ப்பிப்பையும் தியானிக்கும் வகையில் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிப்பது வழக்கம். இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுசரிக்கப்படுகின்றது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருப்பதற்கு முன்பாக ஜெருசலம் நகரின் வீதிகளின் வழியாக அவரை ஒரு கழுதை குட்டியின் மேல் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்பொழுது வழிநெடுக்கிலும் மக்கள் குருத்தோலைகளை கையில் பிடித்து ஹோசன்னா பாடல்களை பாடினர். இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலை திருநாளை கொண்டாடினர். அந்த வகையில் புதுச்சேரியில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. புதுச்சேரி இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் பங்குத்தந்தை பிச்சைமுத்து தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஹோசன்னா பாடல் பாடியபடி கோவில்களை சுற்றி பவனியாக வலம் வந்தனர். இதேபோல் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஜென்மராகணி பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு பேராலயங்களில் பங்குத்தந்தைகள் தலைமையில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தி ஹோசன்னா பாடல் பாடியபடி பவனியாக வந்தனர். அதனைத் தொடர்ந்து பிரார்த்தனை திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.